வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேஷன் பக் தமிழ். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் நம்ம கிட்ட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஃபிஷ் கட் பெட்டி கோட் ஒரு இன்ஸ் கட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு. ஸோ இது தேவைப்படுற அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, லென்த் தேவைப்படுது, அதுக்கப்புறம் உங்கள் முட்டி வரைக்கும் ஒரு லென்த், இடுப்பு பகுதியிலேருந்து முட்டி வரைக்கும் லென்த்து, அதுக்கப்புறம் இடுப்போட சுற்றளவு, அதுக்கப்புறம் உங்கள் பம் ஏரியா தட் சீட் ஏரியாவோட சுற்றளவு, அதுக்கப்புறம் நீ ரெண்டையும் சேர்த்து வச்சு சுற்றளவு ரெண்டு. ஸோ பேசிக்காக இதுதான் அதோடய பேட்டர்ன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் லென்த்தை மார்க் பண்ணி ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹிப்போட சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது ஹிப்போட சுற்றளவு 35 இன்ச்சு, அதை டிவைட் பண்ணால் எனக்கு 9 வருது. ஸோ 9 ஒரு 10 வச்சு நான் ஒரு மார்க் போட்டுக்கிறேன். எனக்கு முட்டி வரைக்கும் இருக்க நீளம் பார்த்திங்கன்னா 20 இன்ச்சு, 20 இன்ச்சில் 2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கிறேன் வெயிஸ்ட் பேண்ட்காக. ஸோ 18 இன்ச்சில் வச்சு நான் ஒரு மார்க் போட்டுக்கிறேன். ஸோ அந்த பாயிண்டில் தான் நம்ம முட்டியோட சர்க்கம்ஃபரன்ஸ் மார்க் பண்ணோம். எனக்கு வந்து 24 இன்ச் தான் இருக்குது. ஸோ விச் இஸ் ரொம்ப கம்மி. 24 இன்ச் டிவைடட் பை 4 பார்த்தீங்கன்னா 6 இன்ச் வரும். 6 இன்ச் வந்து 2 இன்ச் கூட ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஸோ விச் இஸ் 8 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 7 இன்ச்சில் மார்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நடக்க கஷ்டமாக இருக்குங்கிறனால நான் 1 இன்ச் கூட சேர்த்தியே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ முட்டிங்கால் வரைக்கும் எடுத்திருப்போம் இல்லையா, 18 இன்ச்னால் எடுத்திருப்போம். அந்த லென்த்துலேயே பாதி, அதாவது 9 இன்ச்சில் நான் ஒரு மார்க் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே தான் நான் வந்து சீட்டோட சுற்றளவு மார்க் பண்ணிக்கிறேன், அதோட உங்கள் பம் ஏரியா. ஸோ எனக்கு வந்து 38 இருக்குது. ஸோ 38 டிவைடட் பை 4 9.5 ப்ளஸ் 1 10.5 ஒரு மார்க் போட்டுக்கிறேன். ஸோ கீழே வந்து நான் 13 இன்ச்சில் வச்சு ஒரு மார்க் போட்டுக்கிறேன். ரொம்ப ஃப்ளார்டாக வச்சிங்கன்னா கீழே ரொம்ப புஸ்ஸுன்னு இருக்கும். ஸோ கம்மியாக வச்சிங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் ஜாயின் பண்ணி கர்வ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்ல ஒரு கர்வ் கொடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து மொத்தம் 4 பீஸ் தான் இருக்கும். நம்ம பெட்டிக்கோட்டுக்கு எடுக்கிற மாதிரி 6 பீஸ் அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டோம், 4 பீஸ் தான் இருக்கும். இப்போ வந்து வெயிஸ்ட் பேண்ட் கட் பண்ணிக்கிறேன். நான் ஹிப்போட சுற்றுலா வந்து 10 இன்ச்சு தான் வச்சுருந்தேன். ஸோ இந்த ஃபேப்ரிக் ஆன் ஃபோல்டில் இருக்கிறனால 10 x 2 எடுத்துக்கிறேன். ஸோ 21 மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் எதுக்குன்னா மடிச்சடிக்கிறதுக்கு. ஸோ வித் 5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டு கட் பண்ணிக்கிறேன்.
இது வந்து நாடாக சும்மா ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி 2 இன்ச்சில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம கட் பண்ணல, ஒரு பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது, ஒரு பக்கம் பென் கர்வாக இருந்தது. ஸோ அந்த வளைவான பாட்டையும் ஒரு ஸ்ட்ரெயிட்டான பாட்டையும் நான் வச்சு தைக்க போகிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அந்த பென் கொடுக்கும், கரெக்டாக ஷேப் வரும். ஸோ ரெண்டையும் தனித்தனியாக ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டையும் வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி வச்சு, ஸோ 4 to 5 இன்ச் நான் வந்து கீழே தள்ளி மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சுக்கிறேன். இதுலேயும் நான் பெண்டு வளைவான பாட்டியும் ஒரு ஸ்ட்ரெயிட்டான பாட்டியும் தான் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த ஓப்பன் இருந்தால் தான் நம்மளால் போட முடியும், அதுக்கு தான் இந்த ஓப்பன். நான் இது வந்து கீழே வரைக்கும், இந்த சைடு கீழே வரைக்கும் அடிச்சுக்க போகிறேன். இன்னொரு சைடில் வந்து நான் கீழே மட்டும் கேப் விட போகிறேன், ஸ்லிட், பெரிய ஸ்லிட் விட போகிறேன். ஸோ அந்த இடத்துல லைட்டாக கட் பண்ணிவிட்டு நான் மடித்து அடிக்க போகிறேன். ஏன்னா நார்மலாக குர்த்திக்கு சல்வார்க்கெல்லாம் பண்ணுறது தான். ஸோ நான் வந்து ஒரு 10 இன்ச் மேலே மார்க் பண்ணி அந்த இடத்தோட ஸ்டிச் நிறுத்திக்கிறேன். ஸோ இப்போ அதே வி அடித்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு கட் பண்ணி விட்டு வி அடிச்சுக்கிறோம் இங்கேயும். அடுத்து வந்து கீழே ஃபுல்லாக மடித்து அடிச்சுக்கிறோம்.
ஸோ இப்போ வந்து வெய்ஸ் பேண்ட் ஜாயின் பண்ண போகிறோம். ரெண்டு தையல் பதி, அதாவது ரெண்டு ஸ்டிச் பார்ட்டும் மேலே பார்த்த மாதிரி வச்சு அடிச்சுக்கிறேன். நான் வெய்ஸ் பேண்ட்டை நல்லா சுருக்க விழுகாத மாதிரி மடித்து மடித்து இது வந்து நாடாக்கு நான் அடிச்சிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃபிஷ் கட் இன்ஸ்கட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். சி யூ ஆன் டில் நெக்ஸ்ட் வீடியோ.